சர்வங்கலமாவே சர்வாத் தாத்தகே சரண்யே திரும்ப கௌரி நாராயணி நமோஸ் ரமதீபே அரமாதேவன் நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இரை வா போற்றி போற்றி வேல்வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் நிறையா பேர் இந்த பிளாக் ட்ரீ வாங்கி வீட்டில் வச்சுட்டுருக்கேன் ரொம்ப அற்புதமான பலன்கள் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த கருப்பு மணி அதாவது கையில் கட்டக்கூடிய இந்த பிரேஸ்லெட் ஓபிசிடைன் இதை நிறையா பேர் வாங்கி வச்சுட்டுருக்கீங்க நிறையா பயனுள்ள சில தகவல் தான் நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒருத்தங்க ஜெர்மனியிலேருந்து இப்போ இடையில எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அவங்க எங்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க ஐயா உண்மையை சொல்கிறேன் இங்கே என்னுடைய திருந்தவங்களுக்கு பூரா அவங்கள பற்றி நான் சொல்லியாச்சு என் லைஃப்பில் பெரிய பயனடைந்த சில விஷயத்தை நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயம் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திச்சு தெய்வீக வழிபாடு துணை நின்றுத்து நாங்கள் ஒரு சமயம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முழுசு எழுதி கொடுத்த அந்த பரிகாரங்களை பண்ணோம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது உண்மையாகவே சொன்னால் இப்போது ஏதாவது எங்கள் சொந்த பந்தத்திலேயோ தெரிந்தவங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் பார்த்து அதை எடுத்து நான் சொல்கிறோம் இன்றைக்கி ஜெர்மன் ஃப்ரான்ஸில் பூரா பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு குரூப்பாகவே வச்சு உங்களோடது இது நாங்கள் போட்டுவிட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது இதே மாதிரி நிறையா அஸ்ட்ராலஜி கிளாஸஸும் வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய வகுப்புகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அவங்க சொல்லும்பொழுது அது அவங்களுக்கும் பெரிய பயனை தருது ஏன்னா ஒருத்தர் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கவலையாக இருக்கும்போது கவலைப்படாத ஒன் நேரம் அப்படி இருக்குது அதனால் இப்படி இருக்குது இது மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவையில்லையா அந்த மாறுங்கிறத உண்மையாக தசாபுத்தியில் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக எண் கணிதம் இந்த எண் கணிதத்தை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பெயரை மாற்றிக்கிறது நம்மளுடைய விஷயத்தை வந்து இந்த கம்பெனி பெயர் இந்த மாதிரிலாம் வச்சுன்னு இருக்கோம் இதை எதன் அடிப்படையாக வைத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உதாரணமாக உங்களுடைய பிறந்த தேதி அதுக்கப்புறம் அதனுடைய கூட்டு எண் இதை வைத்து இந்த கிரகங்களுக்கு பகையான அலைவரிசை கொண்ட அந்த கிரகத்தை வந்து அந்த எண்ணை வந்து நம்ம எடுக்காமல் இதற்கு பகை இல்லாமல் நட்பு கொண்ட கிரகத்தை வைத்து தான் நம்ம வைக்கிறோம் அதுதான் நியூமராலஜி அந்த எண் கணிதத்தில் அந்த எண் கணிதத்தில் நட்பு கொண்ட கிரகத்தை வைத்து நம்ம எடுத்து உங்கள் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தொழில் ஸ்தாபனங்களில் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கூடி வரும் இதுதான் தொழில் ஸ்தாபனங்களில் நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்கள் அதே மாதிரி நல்ல தேதி என்ன தொழில் பார்க்குறோமோ அந்த தொழிலுக்கு உண்டான தேதியும் நம்ம சரியாக பார்த்துக்கணும் சரஸ்திர நட்சத்திரம் பார்த்து நம்ம வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் சரி இன்றைக்கி ஜோதிட சம்மந்தமான ஆன்மீக டிப்ஸ் சொல்லிவிட்டேன் சரி இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்வி அதாவது தசா புத்தி அப்படின்னா என்ன அது எதுக்கு பயன் தருது அப்படின்னு கேட்டிருந்தேன் தசா புத்தின்னா பிறந்த ஜாதகிறது அந்த பிறப்பினுடைய கிரக நிலைகள் அது தொன் அதை அதை தொடர்ந்து வரக்கூடிய செயின் லிங்க் தான் தசாபுத்தின்னு சொல்கிறது இப்போ எப்படி இருக்குது இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த தசா புத்தி ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு உதவிகரமாக இருந்துட்டுருக்கும் தசையை ஒன்பதாக பிரிப்பது தான் புக்தி இதுதான் தசாபுத்தி இந்த தசா புத்தியை வச்சு இந்த பலன்கள் சொல்லப்படுறது சரி இன்றைய தினத்தில் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்தரம் சூக்ஷமம் அப்படின்னா என்ன இது ஜோதிடத்தில் எங்கே பயன்படுத்துகிறாங்க இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு சிற்பி அந்த சிற்பி என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அழகாக செதுக்கின்னு இருக்கார் கொஞ்ச நாளாக ஒரு பையன் பக்கத்துலேயே உட்காந்து இருக்கார் பா இந்த செலை வந்து நானும் கொஞ்சம் கற்றுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறார் அப்படி கற்று ரொம்ப அழகாக செதுக்க ஆரமிச்சிட்டேன் கொஞ்சம் வருஷம் கழித்து கொஞ்சம் வருஷம் கழித்து படிக்க ஆரம்பிச்சிட்டார் அவள் அப்பாவோட சொல்ல அப்பா அப்பா நானே இனிமேல் பண்ணினேப்பா அப்படின்னு சொன்னோடனே அவள் அப்பா வந்து சரிப்பா பண்ணு எல்லாம் செதுக்கினதுக்கப்புறம் ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பார் சரி இவர் அதை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி கடைசியில் பார்த்துட்டு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கழிஞ்சிட்ருக்கு இவரோட இது ரொம்ப அழகாக சூப்பராக போயின்னு இருக்கு நிறைய விற்பனையாக இருக்கு அவர் மனைவி சொல்றார் எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பார் ரொம்ப அழகாக நீங்கள் செதுக்கியிருக்கிறார் அவரதெல்லாம் என்ன விலையே போகக்கூடாது இந்த அளவுக்கு விலை போகிறது அந்த கோபத்திலேயே நேராக வரார் அவங்க அப்பாட்ட இன்னொரு சிலையை செதுக்கி அவங்க அப்பா சொல்றாரு அப்பா இதில் இப்படி குறை இருக்கேன் அப்பா அவங்க அப்பாட்ட அந்த பையன் சொல்கிறார் அப்பா உனக்கு திருப்தியே இல்லைப்பா எப்போ பார்த்தாலும் நீ குறை சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறார் இல்லைப்பா நான் என்ன சொல்ல வரேன் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அன்னையிலேருந்து அவங்க அப்பாட்ட பேசுகிறதே கிடையாது கொஞ்ச நாள் அந்த சிற்பம் பண்ணுறார் அவருடைய சிற்பம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விலை குறஞ்சின்றே வருது விலை குறஞ்சின்ண்டே வருது ரொம்ப மனசு கஷ்டப்படுறதா அப்போ சேல்ஸே கம்மியாகிடுது வந்து ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கார் அவள் அப்பாட்ட வந்து அப்பா என்னமோ தெரில சேல்ஸே இல்லை ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாரான் அப்பா இப்போ தெரியுதா நான் சொன்ன குறைக்கு என்ன பலன் பார்த்தியா அப்படி என்னது குறைக்கு பலனா என்ன இப்படி சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நீ சிற்பம் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட குறை சொல்லிகிட்டே இருப்பேன் இன்னும் கற்றுக்கணும் இன்னும் கற்றுக்கணுன்னு அதில் இருக்கக்கூடிய திருத்தம் நீ பண்ணிகிட்டு இன்னும் கற்றுக்கிட்டே இருந்தேன் எப்போது விலை ஜாஸ்தியாக போக ஆரம்பித்தோன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஏன் சிற்பம் தான் நன்னா இருக்குது அப்படிங்கிற ஒரு அகம்பாவை உனக்கு வந்துருத்தோம் அன்றைக்கே உன்னோடது திருப்தி அடைஞ்சிட்டு அதுலேருந்து விலை கம்மியாயிடுச்சி அதனால் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கணும்னு நினச்சிப்பார் ஏன்ப்பா என்கிட்ட முதலையே சொல்ல அப்போ அவங்க அப்பா சொன்னதான் இதே தான் நான் எங்கள் அப்பாட்ட பண்ணேன் இப்போ நீ பண்ணுற அதற்கு நான் ஒன்றுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னாரான் இந்த கதை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எப்போவுமே நிறைய விஷயம் கற்றுண்டே இருக்கணும் நிறையா புக்ஸ் படிங்க நிறையா தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இது தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி விட்டுறாதீங்க அதில் என்ன சூக்ஷமோ மற்றவங்க சொல்கிறத லிசன் பண்ணி கேளுங்க அது ஒரு பெரிய ஸ்கில் சரி இன்றைய குட்டி ஸ்டோரி நம்ம பயனுள்ளதாக இருக்கிற விஷயங்கள் பார்த்தோம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவருஷம் வைகாசி மாதம் மூன்றாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பூசம் இன்றைய திதி பஞ்சமி காலை எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம் தனுசு ராசி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்னைக்கு சஷ்டி விரதம் ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர பகவத் பாதாவை என்றைக்குமே நம்ம வணங்கி எந்த காரியத்தை பண்ணாலும் இன்னைக்கு இந்தளவுக்கு நம்மளுடைய தர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பகவத்பாதாவில் இருக்கங்காட்டி தான் அதனால்தான் இன்றைக்கும் ஆதிசங்கரனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்தலங்களும் ரொம்ப விசேஷகரமான ஸ்தலங்களும் பிரசித்தி பெற்றதாகவும் இருந்துருக்கு இன்றைக்கி நிறைய பாஷ்யங்கள் கொடுத்தவர் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் பகவத்பாதான தான் அவருடைய ஜெயந்தி இன்றைய சரி இன்றைய தினத்தில் சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்ட எல்லா காரியங்களும் வெற்றியாகும் இன்றைய உண்டான சிறப்பான நாள் எனக்கு ஒருத்தங்க படம் வரைஞ்சு கொடுத்தாங்க முருகருடைய படம் சார் நீங்கள் எப்பவுமே முருகா முருகான்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு முருகருடைய படம் கீழே என்னுடைய படத்தோடு வரைஞ்சு கொடுத்தாங்க அப்படி ஒரு அழகான படமாக இருந்தது அதில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை முருகன் படத்தை கொடுத்தாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தது இந்த சமயத்தில் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு சரி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பனிரண்டு பலாபலன்களை பார்க்க போறோம் வரக்கூடிய பௌர்ணமி துர்கா பாராயணத்தோடு சேர்ந்து பார்வதி கல்யாண வரனுக்காக பெற்றவங்களுக்கு தான் அப்பாப்பா நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நல்லபடியாக நல்லபடியாக வேண்டின் இருப்பா பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் உகந்த ஒரு அற்புதமான விஷயம் சுயம்பரா பார்வதி ஜபத்தோடு பண்ணுறோம் அதனால் உங்களுடைய பெயர்களை அதில் பதிவு பண்ண அர்ச்சனைக்காக நானும் இந்த பூஜையில் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீடைல்ஸ் தருவாங்க உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்கோங்க மீண்டும் அற்புதமான இந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி சரி இன்றைய தினத்தில் பிரத்யேக பலாபலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களை நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் புரியத்துக்கணும் நல்ல நாள் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு என் லைஃப்பில் கோல் இல்லாமல் இத்தனை வருஷம் இருந்துட்டேன் இனிமேல் ஒரு பெரிய கோல் வச்சுட்டு நான் நடக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இப்போ தான் தொடக்கம் சக்ஸஸ் ஆகும் கவலைப்படாதீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி மன இருக்கக்கூடாது நான் ஜெயிக்கணும் 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 நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் குழந்தைகளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சில நேரங்கள் சில விஷயங்கள் சில உதவிகள் பண்ண முடியலனாலும் நம்ம உடன் இல்லைனாலும் தள்ளி இருந்து விசாரிச்சா மனசை திருப்தி அளவுக்கு எல்லாம் காரியம் பண்ணுவீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் என்பது ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி அன்பர்களே சாந்தமா இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் பிளாஸ்டிக் சம்பந்தமா இரும்பு சம்பந்தமா ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூலம் கூடி இருக்கும் ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு வெற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஜெயிச்சுருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தெம்பு என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பவர்களை தடைகள் போகுங்க விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் ஒவ்வொன்றாக குறையும் தீர்க்கமாக சிந்தித்து பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில பேர் உங்களை கோபத்தை தூண்டுறதுக்காக பேசுவோம் அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஃபுட்டு சம்பந்தமாக ஹோட்டல் சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்வல் நிச்சயம் அவங்கள காக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களை நிறைய அலைச்சல்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும் சில பேருக்கு பிரயாண அலைச்சல் சில பேருக்கு மன அலைச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிந்தனை பண்ணி உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்த கவனமாக பார்த்துக்கணும் சில தடைகள்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தப்பு கிடையாது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க எதுவுமே நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த காரியங்கள் வெற்றியாகும் நல்ல பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது கவனமாக இருந்துருக்கணும் யார்ட்டையும் கொடுத்து சில காரியத்தை பண்ண சொல்கிறதுனா நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையில் பண்ணுங்க நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களை வரவுகள் கூடி வரும் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபத்தை தரும் இது நடக்கல அது நடக்கலன்னு வருத்தப்படுறவரை அந்த காரியங்கள் நடக்கும் கவலைப்படாதீங்க நல்ல முயற்சிகள்னால பலன்கள் கொடுக்கும் நண்பர்கள் மூலமா சில காரியத்தை அதேமாதிரி இதை எதிர்பார்க்கவே மாட்டேன் ஒரு அற்புதமான விஷயங்கள் நல்ல செய்திகள் வரும் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க மரம் சம்மந்தமாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக கான்ட்ராக்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களுக்கு வெற்றி உண்டு சினிமா சம்பந்தமாக இருந்துகிட்டாளுக்கு அனுகூலம் என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் உயர்ந்த சிந்தனை பல யோசனைகள் உங்களுக்கு கைகூடும் நிறையா பேர்த்தோடைய வாழ்த்துக்களை பெறுவீங்க இது நடக்கலையே நடக்கலையேனு வருத்தப்பட்டவா இன்றைக்கு நடந்துடுத்துன்னு சந்தோஷப்படுவீங்க நிறையா சில யோசனைகள் டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க அது மற்றவாளுக்கு ரொம்ப கேட்சியாக இருந்திருக்கும் பிறர் முன்னாடி உங்கள் துக்கத்தை காண்பிச்சுக்கவே காண்பா இதையும் கடந்து போங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அது உண்மை அதே மாதிரி துணி சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக்கு சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் ஒரு ஒரு பிஸ்னஸ் நினச்சிகிட்டே இருக்கேன் சார் ஆனால் நடக்க மட்டும் மாட்டேங்கிறது நினைச்சுட்டு இருக்கவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்க கவலைப்படாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துளாராசி அன்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன் பல பேர் இது நடக்காது சொன்ன காரியம் நீங்கள் போய் நடந்துடும் அரிசி ஃப்ரூட்ஸ் காய்கறி மரம் அதே சமயத்தில் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நகை சம்மந்தமாக பேங்க் சம்பந்தமான உத்தியோகம் எல்லாம் பண்ணிட்டு நிச்சயம் வெற்றிகள் கூடி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ரொம்ப முடியாத வழக்கவனமாக பார்த்துக்கணும் என்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு விஷயராசி என்பர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடியது பார்த்துக்கலாம் ஒரு கை என்ன ஆக போகிறது தெய்வம் இருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் தைரியமாக பேசுவேன் தைரியமாக எல்லா காரியத்திலையும் இறங்குவேன் அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற எண்ணத்தை நோக்கி போயின்னு இருக்கும் ரசித்து ருசித்து சில விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஒரு பொருளை வாங்கி சந்தோஷமாக அப்பாப்பா இத்தனை நாள் நடக்கிறது இன்றைக்கி நடந்துருதுன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பொருளை வாங்கி பயன்படுத்த செல்ஃபோன் கம்ப்யூட்டர் உணவு எதாக இருந்தாலும் சரி நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பை சொல்லும் போது அதை அப்படியே உங்களுடைய விஷயமாக எடுத்து தயவு செய்து நினச்சி பார்க்காதீங்க அது அவங்க வாழ்க்கையில் அவங்க சொன்ன விஷயம் நல்லதை எடுத்துக்கவங்க கெட்டதை விட்ருங்க இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர்ராசி அன்பர்களே அப்பப்போ யதார்த்த கோபங்கள் இருக்கும் சில விஷயத்தில் என்னடா அது நான் ஒன்று சொல்கிறேன் வா ஒன்று சொல்கிறாளேன்ற கோபம் இருக்கும் சாமல் விட்டுடுங்க கோபத்தை வச்சு என்ன நடக்க போகிறது ஏமா இப்படி பண்ணேன்னு விட்டுருங்க அவ்வளோதான் ஏன்ப்பா இப்படி பண்ணேன்னு விட்டுறணும் அவாலே புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துப்பா தெரியலையா அதை விட்டு கொடுத்துருங்க அடுத்த விஷயத்துக்கு போய்டும் இன்றைய தினத்தில் சில நேரங்கள் நம்ம கோபப்படுறதுனால நல்லது சொன்னாலும் கெட்டது நடந்துக்கும் யாருக்கும் கேட்காமல் அட்வைஸ் தயவுசெய்து பண்ண வேண்டாம் பெரிய கம்பெனிக்கு அட்வைசராக இருந்துருக்குறவங்க சிஇஓ இருந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுன்னு இருக்கவங்க அனுகூலியம் உண்டு நல்ல போஸ்டிங்காக கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமானிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே முயற்சிகள் நல்ல பலன்களை விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக சின்ன 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 விஷயங்கள்ல சங்கடம் படாதீங்க ஆறுதல் சொல்லி பல பேர் நீங்க ஜெயித்தவா உண்டு தெய்வீக சிந்தனை உங்களுக்கு துணை நிற்கும் என்னமோ ஒரு நினச்சா நடக்கிறதே நினைச்சா நடக்கிறதே ஏன்னா ஆன்மீகத்தன்மை உங்களுக்குள்ள அதீதமாக இருக்கும் இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பிளாஸ்டிக் சம்மந்தமான உத்தியோகம் கார் வாடகைக்கு எடுத்து ஓட்டுருக்கா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பற்றி நினச்சிட்டு இருக்கிறவங்க சில கான்ட்ராக்ட் பேஸில் எல்லாம் பண்ணிட்டுருக்கா கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணிட்டு அனுகூலியம் உண்டு அற்புதமான என் ஆறு நிறம் வன்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பாராசி என்பர்களே பெருமை வயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல 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 காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு யதார்த்தமாக சிந்தித்தா போதும் அனுகூல்யம் இருக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் யாராவது உங்களை பேசிட்டா திட்டால் அதவே மனசில் சிந்தனை பண்ணிட்டு இருப்பாள் இவ்வா மேலே எவ்வளவு பாசன வச்சுருந்தோம் அவள் யதார்த்தமாக பேசியிருப்பாள் யதார்த்தமாக சில விஷயத்தை சொல்லிருப்பா அது விட்டுணுங்க கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு புதிய பதவி தேடின்னு இருக்கிற இருக்கிறவர்களுக்கு வெற்றி ஒன்றின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு பொருளாதாரம் கூட்டக்கூடிய வழிபாடு மீனராசி என்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவா அனுகூல்யம் மியூசிஷியன் அகாடமி நடத்துகிட்டு இருக்குவா படிப்பு சம்மந்தமாக சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டுருவோம் அனுகூல்யம் உண்டு விடாத உழைப்பு வெற்றி தரும் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கும் யூடியூபராக இருந்துகிட்டு நல்ல மாற்றங்கள் ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை குழப்பம் இருந்ததுன்னா வாங்காதீங்க தெளிவாக இருந்தால் வாங்கிடும் யாராவது ஏதாவது சொல்கிறா நினச்சி சிரி விட்டுருங்க

நம்மளுடைய பெரிய ஜாதக தோஷ பலன்களை போக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு தடவை காசிக்கு உங்களுக்கு தெரியும் காசிக்கு அடிக்கடி அடிக்கடி நான் போகிறது உண்டு அங்கே போகும்போது ஒருத்தர் கிட்ட உட்காந்து அவர் சூப்பராக சொன்னார் என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை இந்த கோயில்களுக்கு போக முடியாது அந்த இடத்துக்கு நான் போக முடியாது என்னை யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்குல நான் என்ன பண்ணுவேன் என் ஜாதகத்தில் தான் இப்படி தோஷம் இருக்கே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று ஒன்று ரொம்ப அருமையான வார்த்தை மனசுலேயே இன்ன வரைக்கும் நிக்குது கண்களை மூடி விஸ்வநாதா காசி விஸ்வநாதா 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 விசாலாட்சி நினைச்சிருக்கேன் பிரத்யமா கண்ணு முன்னாடி தோணுவார் ஏதாவது அன்னை நாளைக்குள்ள அந்த சகுனம் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துரும் நிச்சயமா உங்களுக்கு அனுகிறார் திருச்செந்தூர் முருகன் வேணும் இருக்க அவர்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செந்திலாண்டவா சிந்துலாண்டவா 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 சிந்திலாண்டவான்னு வேண்டிப்பார் பிரத்தமாக கண் முன்னாடியே தோணுவார் நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி சுவாமி வேங்கடநாதா வெங்கடேச பெருமாளேன்னு மனசார வேண்டி பாருங்க அற்புதமான பலன்கள் சொல் அந்த தோஷம் தானா நகரும் சார் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பெரிய பெரிய செலவு பண்ணி சில பிராயஸ்தங்கள் பண்ணுறத விட அதீதமான பலன்கள் இதில் உண்டுங்க நீங்கள் செய்து பாருங்கள் பிரத்யமாக இறைவன் தோன்றுவர் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவர் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகா